Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Hindi. ஹிந்தியில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸில் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி நம்ம ஹிந்தியில் எழுதணும் அண்டு பேசணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், up, kya, karte ho, up, kya, karte ho, அப்படின்னா என்னதுன்னா இங்கிலீஷில் பார்க்கலாங்க. What do you டூ, வாட் டூ யூ டூ இருக்கு இல்லைங்களா, அதைய நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா, ஆப் க்யா கர்த்தே ஹோ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்ட், செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாங்க. அப்கா ஃபோன் பஸ் ரஹா ஹை, அக்கா ஃபோன் பஸ் ரஹா ஹை அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா, யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங், உங்களோட ஃபோன் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதாங்க. யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னா அது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா, அப்கா ஃபோன் பஸ் ரஹா ஹை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாங்க. அப்கோ கியா ஹுஹா, அப்கோ க்யா ஹுஹா அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, வாட் ஹேப்பன்டட், வாட் ஹேப்பன்டட் டு யூ. வாட் ஹேப்பன்டட் டு யூவை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும், அப்கோ க்யா ஹுஹா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், அப்னே க்யா கஹா, அப்னே க்யா கஹா அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், வாட் Did you say? What did you say? அதுக்கு ஹிந்தியில் அப்னே க்யா கஹோ. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாங்க. அறம் சே, அறம் சே, அதுக்கு இங்கிலீஷில் டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி, அதுக்கு வந்து ஹிந்தியில் என்ன சொல்லணும், அறம் சே. நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாங்க. கல் மில்தே ஹைன், கல் மில்தே ஹைன், அதுக்கு இங்கிலீஷில்
See you tomorrow. See you tomorrow. அதுக்கு எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும்? கல் மில்டே ஹைம். நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன் பார்க்கலாங்க. குப்யா பைண்ட் ஜெயின். குப்யா பைண்ட் ஜெயின். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி நம்ம ப்ரொனவுன் பண்ணோம்னா, ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுனுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணுங்க? குப்யா பைண்ட் ஜெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கியா தும் சூன் ரஹோ ஹோ. கியா தும் சூன் ரஹோ ஹோ. அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ listening are you listening அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? கியா தும் சூன் ரகோ ஹோ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கியா தும் டக்கே ஹுயே ஹோ. கியா தும் டக்கே ஹுயே ஹோ. அதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ டயர்ட். ஆர் யூ டயர்டுக்கு ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லணும்? கியா தும் தக்கே ஹோயே ஹோ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், டென்த் ஒன் பார்க்கலாங்க. கியா மைண்ட் அந்தர் ஆ சக்தா ஹூன். கியா மைண்ட் அந்தர் ஆ சக்தா ஹூன் அப்படின்னு சொல்லணுங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்துட்டோம், இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்க்கலாங்க. மே ஐ கம் இன், மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணுங்க? கியா மைன் அந்தர் ஆ சக்தா ஹூன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா, ஹிந்தியில் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதணும் அண்டு எப்படி நம்ம ப்ரொனவுன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.